நம்ம ப்ரோமோல சில உயிரினங்கள் எல்லாம் வந்திருக்கும் பாத்துருப்பீங்க. வராத உயிரினங்களுக்காக கூட நான் உள்ள பார்த்தேன். Anyways, okay. யார் யார் என்னென்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். பாம்பு. பாம்பு வந்து கண்டிப்பா ரக்ஷிதா தான். ஏன்னா இன்னும் குட்வேயா பேட்வேயா தெரியாது, ஆனால் அவங்க நகரதே தெரியாது, ரொம்ப குவைட்டாக அப்படியே பண்ணுவாங்க. பட் ஹர் ப்ரோக்ரெஸ் இஸ் லைக் ரியலி குட். லைக் அவங்க ப்ரோக்ரெஸ் வந்து வீக் பை வீக் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது, ஆனால் கொத்த வேண்டிய இடத்துல கரெக்டாக கொத்திடுவாங்க. நீங்கள் இப்படி தானே பண்ணீங்க அப்படின்னு டக்குன்னு ஒரு கொத்து கொத்திடுவாங்க. ஐ திங்க் இட்ஸ் ரக்ஷிதா. விக்ரம் வந்து பயங்கர அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பொலிட்டிக்கலி கரெக்ட் இது இப்படித்தான் அப்படின்னு எத்தனை பேர் அகேன்ஸ்டா வந்தாலும் அவர் தனியா யோசிப்பாரு, தனியா நிப்பாரு. சோ அதனால ஐ திங்க் இட்ஸ் விக்ரம். ஆல்வேஸ் நரி. நரி யாரடா இந்த கூட்டத்துல? நரி நரி வந்து ஐ வில் சே ஏடிகே. ஏன்னா இந்த கூட்டத்துல அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு, யார் என்ன குறை சொல்லலாம். ஓகே, இவங்களை அடுத்த வாட்டி இந்த மேடையில வந்து நம்ம இவங்களை லவுடா இது வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படின்னு. அக்கா தங்கச்சி பாசம் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் கண்டஸ்டன்ட் வெளியில வருவாரு, திடீர்னு பாசம் வெளியில வரும். ஸோ இவர் யாருடா இவரு அப்படியே ஒரு மாதிரி பயமாவே இருக்கும் அவர் மூமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் எடிக்கே. யானை. யானை வந்து அசீம் மட்டும்தான். அது வரப்போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு மிருகம், அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அசீம் அவர் எங்க நிக்கிறாரோ அங்க வந்து பயங்கர பலம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அது ரைட்டோ தப்போ லைக் வி கான்ட் டிஃபெண்ட்ன்ற லெவலுக்கு இருக்கும். ஸோ ஐ திங்க் யானை இஸ் அசீம். முயல் மாதிரி துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறது வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, குயின்சி நிவா, இவங்களாம் ரொம்ப க்யூட்டா இருப்பாங்க வீட்டில். ஏ பாருடா அழகா ஒரு முயல் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் முயல் வந்து குயின்சி நிவா. யா புலி. புலி புலி வந்து பதுங்குறது பாயறதுக்குன்னு எப்ப வேணா யார் வேணா பாய்வாங்க. சோ எல்லாருக்குள்ளயும் ஒரு புலி தூங்கிட்டு இருக்கு, அது எப்படி எப்ப பாயுமோ அப்பதான் அவங்க முழுமையா வந்து புலி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஐ திங்க் புலி இஸ் தட். பாம்பு ரக்ஷிதா சொல்லிருக்கீங்க, இப்ப கழுகு. கழுகு வந்து ஐ திங்க் ராபர்ட் மாஸ்டர். வாட் டு யூ மீன்? ஏன்னா கழுகு வந்து ரொம்ப ஹார்ம்லெஸ், அது பயங்கர அதனால எதுவும் ஒரு ஆபத்து இல்லை, ஆனால் இப்படி பார்த்துட்டே இருப்பார் அந்த சேரில் உட்காந்து. ஆல் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஃபுல் நோட்டீஸ் பண்ணுறது வந்து ராபர்ட் மாஸ்டர் தான். அப்படி அதுவும் ரக்ஷிதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப உன்னித்து கவனிக்கிறது, நைட்டெல்லாம் முழிச்சிருந்து கவனிக்கிறது வந்து ஐ திங்க் அவுல். ஸோ ராபர்ட் மாஸ்டர். முதலை. முதலை 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 முதலையோட கேரக்டர்ஸ் என்னன்னு தெரியல. முதலை எனக்கு யாருக்கும் செட் ஆன மாதிரி தோணல. அது பார்ஷலி வி கேன் கிவ் இட் டு விக்ரம் ஆல்சோ. ஏன்னா அவர்கிட்ட போய் சீண்டுனா அவர் வந்துட்டா ஒரே கட்டி கடிச்சிருவாரு, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ பார்ட்லி சிங்கம். சிங்கமா?